இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர் இப்போது மதுரையில் அண்ட் பீரோல் ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட் வைத்தின் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இது என்னென்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற காய்கறிகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பீட்ரூட் இரத்த அழுத்தத்தையே குறைக்கிற இந்த பீட்ரூட் பத்தின மருத்துவ குணங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வெள்ள விளையாருன்னு இருக்கிற தயிர் சாதத்தை பிங்க் நிற பீட்ரூட் பொரியலோட கலந்து பாருங்களேன் அதுவும் டார்க் பிங்க் அந்த கலர் காம்பினேஷனை பார்க்கும்போதே அடடா வயிர் ஃபுல்லாக ஒரு பிடி பிடிக்கலாமா அப்படின்னு தோணும் ஸோ அந்த அளவு பீட்ரூட் கலரும் தயிர் சாதத்தினுடைய கலரும் அந்த காம்பினேஷன் அவ்வளோ பக்கா இருக்கும் பெரியவங்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப ரொம்ப விருப்பமாக இருக்கிறதும் இந்த பீட்ரூட் பச்சையாக யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அதை வேக வச்சு சாப்பிட்டாலும் சரி சாரை எடுத்து யூஸ் பண்ணாலும் எந்த ரூபத்தில் நீங்கள் வந்து சமையலில் இதை பயன்படுத்தினாலும் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாகவும் சமையலை கவர்ச்சிகரமாக மாற்றுற தன்மையும் பீட்ரூட்டுக்கு உண்டு அதனுடைய முழுமையான ஊட்டச்சத்து பலன்கள் என்னென்னு விளக்கமா பார்க்கலாம் ஆக்சுவலி நம்ம பீட்ரூட் வந்து முதல்ல கீரை தான் ஃபஸ்ட்டு தானாக வளர்ந்த காட்டு பீட்ரூட் கிழங்குகள் வரலாற்று காலத்துக்கு முன்னாடியே வட ஆப்பிரிக்காவிலையும் ஆசிய ஐரோப்பா கடலோர காடுகள்லேயும் இருந்திருக்கு முதல்ல அந்த பீட்ரூட் கிழங்குடைய கீரையை தான் ஃபஸ்ட்டில் சமைச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க சின்ன செடி வகையான தாவரம் தான் இது மொத்தமா அப்படி அடர்ந்த மாதிரி வளரும் இது விதைச்சி ஐம்பது அறுபது நாட்கள்ல செடியுடைய ஆணி வேறு பூமியில நல்லா ஊனி நூறு முதல் நூற்றி ஐம்பது கிராம் வரைக்கும் அது வளருது சரியான சமயத்துல அறுவடை செய்யலைன்னா அது இன்னமும் வளர்ந்து அரை கிலோ அளவுக்கு பெருசாகி அதனுடைய மேல் பரப்புலாம் வெடிச்சு விழ ஆரம்பிச்சிடும் அது முத்த முத்த அதனுடைய சுவை வந்து கம்மியாயிடும் அதிகமான நார்ச்சத்தோடு இருக்கிறதுனால ருசி இல்லாமல் ஆகிடும் விதை விதைச்சி ஐம்பது அறுபது நாளில் அந்த கீரைகளை நம்ம வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடணும் பீட்ரூட்டில் கேலரிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி நூறு கிராம் கிழங்குல நாற்பத்தஞ்சு கிராம் கேலரிஸ் தான் இருக்கு அதனால குறைஞ்ச அளவு கொழுப்பு சத்து இருக்கிற கிழங்கு இது இதில் இருக்கிற பெட்டாசயான் பெட்டாசாண்டின்ஸ் போன்றவை ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளாகவும் அழற்சியை போக்குற மூலக்கூறுகளாகவும் செயல்படுது ஹோமோசிஸ்டைன் அப்படின்றது அதிகமான நச்சுத்தன்மை கொண்ட வளர்ச்சிதை மாற்றப்பொருள் இது ரத்தத்துல பிளேட்டல்ஸ் எனப்படும் தட்டு அணுக்களை உரைய வைக்கிறதோட இரத்த குழாய்களை பாதிக்கிற ஒருவித காரை படிவதற்கும் காரணமாகிறது இரத்தத்தில் அதிக அளவு ஹோமோசிஸ்டைன் இருந்தால் இரத்த குழாய் சார்ந்த இதய நோய்கள் பக்கவாதம் மற்றும் பெரிஃபிரல் வாஸ்குலர் நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இந்த ஹோமோசிஸ்டைன் அளவை குறைக்கும் குணம் கொண்டது இந்த பீட்ரூட் ஃபோலேட் என்ற சத்து பச்சை பீட்ரூட்ல அதிகமாக இருக்கு வேக வைக்கும்போது இந்த சத்து கம்மியாயிடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால கவனமா ஒரு ஒரு பதத்துக்கு இதை வேக வைக்கணும் ரொம்பவும் வேக வச்சிடக்கூடாது கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த ஃபோலைட் சத்து ரொம்ப ரொம்ப அவசியமானது பச்சை பீட்ரூட் கிழங்குல சிறிதளவு விட்டமின் சியும் இருக்கு புற்றுநோய் வருவதற்கு காரணமான ஃப்ரீ ராடிக்கல்ஸுன்ற பொருளை நம்ம உடல் வெளியேற்றுறதுக்கு உதவும் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தான் இந்த விட்டமின் சி கல்லீரலுக்கான டானிக்காகவும் பீட்ரூட் செயல்படுது பீட்ரூட் சாறு உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உதவுது பீட்ரூட்ல இருக்கிற நைட்ரேட்டுகள் உடலுக்குள் போன உடனே நைட்ரிக் ஆக்சைடாக மாறி இரத்த குழாய்களை விரிச்சு ரிலாக்ஸ் பண்ணுது இதனால இரத்த ஓட்டம் சீராகி இரத்த அழுத்தமும் குறையுது ஸோ பீட்ரூட் வந்து இரத்த ஓட்டத்தையே சீர்படுத்துது இரத்தத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு உணவு பீட்ரூட் இந்த பீட்ரூட்டை எப்படி வாங்கிறது பீட்ரூட் வாங்கும்போது புத்தம் புதுசாக பளிச்சுன்னு கலர்ஃபுல்லாக இருக்கிறதாகவும் நல்ல திக்காகவும் பார்த்து வாங்கணும் அந்த கலர் கொஞ்சம் டல்லானதையோ இல்லனா கொஞ்சம் சாஃப்டாக அப்படி அழுத்தி பார்க்கும்போது அமுங்குற தன்மையாகவும் இருந்துச்சுன்னா அந்த பீட்ரூட்டை வாங்கக்கூடாது அதிகம் முத்தலாக இருக்கிறதையும் அளவில் ரொம்ப பெருசாக இருக்கிறதையும் கூட நம்ம அவாய்ட் பண்ணிடணும் பீட்ரூட் கீரை வாங்கினா மத்த கீரைகளைப் போலவே அதையும் தண்ணீர்ல அலசி மண்ணு அழுக்கு சின்ன சின்ன பூச்சி கழிவு இதெல்லாம் போற அளவுக்கு நல்லா கழுவிட்டு உபயோகப்படுத்தணும் கீரையை கழுவாம வைக்கிறதா இருந்தா தனியா பிளாஸ்டிக் பையில் காத்து புகாம வைக்கணும் ஃப்ரிட்ஜ்ல ஒரு நாலு நாள் வரையும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பீட்ரூட்டின் மேலே இருக்கிற இலைகளில் கரெக்ட் ஃப்ளேவனாய்டு ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் விட்டமின் ஏ சத்துகள் நிறைஞ்சிருக்கிறதுனால நான் மற்ற கீரைகள் போலவே இதையும் சமைச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு வீடியோவில் பீட்ரூட்டில் இருக்கிற அத்தனை சத்துக்களை பற்றியும் பீட்ரூட்டில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றியும் விளக்கமாக பார்த்தோம் இதே மாதிரியான இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து திரும்பவும் சந்திக்கிறோம் வைத்தீனி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற வீடியோஸ் அந்தந்த டைமில் உங்களை வந்து அடையும்